So அடுத்து நம்ம பாக்குற question வந்து business mathல part number 53 exercise 3.2. Find the value of A for this statement of concurrence. இப்ப last part ல பார்த்தது concurrence proof பண்ணோம். Concurrence னா equal to 0, அந்த determinant value equal to 0. இங்க வந்து concurrence னு கொடுத்திருக்கு, நம்ம you have to find the value of A. Since the given lines are concurrent, we are writing since the given lines are concurrent, we know the condition determinant of A1, B1, C1, A2, B2, C2, then A3, B3, C3, equal to 0, so we diagram எழுதலாம். போன டைம் வந்து equal to 0 நீ ப்ரூவ் பண்ணல, இங்க வந்து ஏ வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனால அவங்க கன்சர்ன் கொடுத்ததுனால நம்ம வந்து ஈக்குவல் டு ஜீரோ எழுதிக்கலாம். ரைட்டிங் ஏ ஒன் இஸ் வாட் திஸ் ஒன் இல்லையா, மூணு கொடுத்துருக்கு. ஸோ 3, 4 இந்த பிளஸ் 13 இந்த சைடு கொண்டு வந்துடணும், கொண்டு வந்துட்டு இந்த -13 வச்சுட்டு அப்புறமா தான் நம்ம வந்து சம் வந்து செய்யணும். ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட், இங்க -13. தென் அதே மாதிரி இந்த -1 இருக்கு இல்லையா, அது இங்க +1 கொண்டு வந்துட்டு தான் கொண்டு இல்லாட்டி ஆன்சர் வந்து வராது. ஸோ இங்க 2, தென் -7, தென் 1, தென் நெக்ஸ்ட் 1 இங்க இந்த பக்கம் இருக்கு கரெக்டா இருக்கு. ஸோ ஏ தென் -1 தென் -14, சிம்பிளி யூ கேன் ரைட் இட் ஈக்குவல் டு 0. ஸோ என்னவே சொன்ன மாதிரி தான் இது A11 தென் A12 A13. ஸோ எஸ் பேண்ட் அரௌண்ட் R1 வழியாக விரிவுபடுத்துகிற. ஸோ எக்ஸ்பேண்ட் அலாம் ஆர்வன் ஆர் அலாம் எழுத மறந்துட்டார். ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் என்ன 3 டிட்டர்மினன்ட், இந்த 3க்கு நேரம் என்ன வருதோ அதை விட்டுறணும். விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் போர்ட் போட்டால் கன்ஃபியூஸ் ஆயிடும். என்ன இந்த இடத்துல என்ன இருக்குது -13, சும்மா அப்படியே மனசுலேயே வச்சுக்கணும். இதுக்கு இதுக்கு நேரம் விட்டுட்டு -7, 1, then -1, -14, then y value. அடுத்தது வந்து A12. A12 வரைக்கும் ஒரு மைனஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்கு. இடத்துல மைனஸ் போட்டுட்டு 4 எழுதிட்டு டிட்டர்மினன்ட் இதுக்கு நேரம் வந்த விட்டுட்டு மிச்சம் இருக்கு 2, 1, then A -14. தென் நெக்ஸ்ட் வந்து இங்க மைனஸ் இருக்கே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, இடத்துல -13. ஸோ -13 தென் டிட்டர்மினன்ட் இதுக்கு நேரம் இருக்கிறத வச்சுட்டு 2, -7, A -1 கண்டிப்பாக ஈக்குவல் டு 0. ஸோ 3 ப்ராக்கெட் இது இது மல்டிப்ளை பண்ணினா இப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது, மேலே போகிறப்போ ஒரு மைனஸாக அதுலேயே ஒரு மைனஸு. ஸோ ப்ளஸ் தென் -4 தென் -28 தென் -A, இங்கே மேலே போகிறப்ப ஒரு மைனஸ் வரும். ஸோ -A, -13, தென் -2, மேலே போகிறப்ப ஒரு மைனஸ் வரும், அந்த மைனஸு இந்த மைனஸ் இங்கேருந்து ப்ளஸ் ஆகும். ஸோ ப்ளஸ் 7A ஈக்குவல் டு 0. ஸோ 3 ப்ராக்கெட் 99, -4 ப்ராக்கெட் இங்கே 4 கூட கொண்டு போகும், அப்போ மல்டிப்ளை பண்ணினா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இங்க 112 இது மைனஸ் மைனஸ் பிளஸ், ஸோ 4A மைனஸ் இது பிளஸ் 23, தென் மைனஸ் இங்க 91 ஏ ஈக்குவல் டு 0. இல்லையா இங்க 297 பிளஸ் 112 இங்க 91 90, இங்கே 4 மைனஸ் பண்ணப்போ 86 87, தென் ஒரு 26 தென் 87 மைனஸ் 87 ஈக்குவல் டு 0. இல்லையா அப்போ ஸோ 4, 3, 5 மைனஸ் 87 ஏ விட்டுட்டு நானே A equal to 0. இல்லையா இது 435 அது 345.
435. So this one is correct. So then we are writing. So 85 a equal to 435 divide 87. Now put our 5 times for ma. Yes, correct. 5 times for ma. And into 5 for ma. 7 times 35 balance 3. 40, 40 plus 3, 43. So if we cancel, we are getting a value as 5. So the answer for this, a equal to 5. So this is very simple term. The point of concurrency, kudutirundha appadina, nama equal to 0 potu and unknown value kandupidikanum. Only thing, nyabagathula vechukondre, inga mele porappo oru minus varum. Andha minus, indha minus vandhu plus aayidum. Adha mattum kavanama vechukittu poru. Thank you.